So welcome to Gomathi Math Channel. This is for exercise 1.3 la question number 5. 1.3 question number 6. Using the symbols, write down the expressions for the shaded portion below. Inge irukra shaded portion la and the symbol vandu edha denote pannudhu appdin solli ezhudanum. Idhu enadhu x difference y, x minus y. So, that line is like x minus y. Then, this whole x union y, complete x union y. The white shade full of x union y. In the green shade, this respond x union y whole dash. Outer nave dash varum. Then, this refers to x minus y. This refers to y minus x. ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி பி மைனஸ் நேனெல்லாம் பார்த்தோம்லம்மா அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ இங்கே வந்து நம்ம புதுசாக எக்ஸ் மைனஸ் ஒய் தென் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ் இது என்ன இதோட நேம் என்ன திஸ் இஸ் நத்திங் பட் ஏ எக்ஸ் டெல்டா ஒய்யா ஏ டெல்டா பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏன்னு எழுதணும் இல்லையா. இந்த வே எக்ஸ் டெல்டா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ் தென் லெட் ஏ அண்ட் பிபி டூ ஓவர்லேப்பிங் செட் ரெண்டு ஓவர்லேப்பிங் செட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் யூனிவர்சல் செட் இருக்குது. ட்ரா அப்ராப்ரியேட் வென் டயக்ராம் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ ஏ யூனியன் பி மொத்தம் வந்து ஆறு சம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஏ யூனியன் பி ட்ரா பண்ணு. ஏ யூனியன் பி அப்படின்னா கம்ப்ளீட்டாக யூனியன் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக இதை வந்து ஷேர்ட் பண்ணணும். இதுலேருந்து ஏ யூனியன் நல்லா தள்ளி தள்ளி போட்டுட்டால் போதும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன் ஸ்கேல் வச்சு அப்படியே நெருக்கமாக போட்டு தே வில் டேக் டைம். தேவையே இல்லை, நம்ம ஜஸ்ட்டு ஷேடிங் மட்டும்தான் காமிக்கிறோம். இல்லை இப்படியும் நீங்கள் போடலாம், உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி போடலாம். தென் ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன்னா என்ன? காமன், இந்த காமன் ரீஜனை ஷேர்ட் பண்ணிடுறது, தட்ஸ் ஆல். தென் ஏ இன்டர்செக்ஷன் பி ஓல் டேஷ். டேஷ் அப்படின்னாவே நான் அவுட்டர்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டோம் இல்லையா, இதுக்கு அவுட்ராக வரக்கூடியது. நல்லா தள்ளி தள்ளி லைன் போட்டுட்டால் போதும். திஸ் இஸ் டைம் சேவிங். நம்ம வந்து ரொம்ப நெருக்கமாக தான் போடணும், அப்போ தான் மார்க் கிடைக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த ஏ இன்டர்செக்ஷன் பிக்குள்ளே மறந்தும் போயிடக்கூடாது. அப்புறம் மீதி இருக்கிற அவுட்டர் பார்ட்டில் கம்ப்ளீட்டாக வரணும். அந்த ஏ இன்டர்செக்ஷன் பிக்குள்ளே நம்ம வந்து ஷேடிங் வந்து இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் நல்லா அழகாக நீங்கள் வரைவீங்க. லைனும் போடலாம், ஃபுல் ஷேடிங்காகவும் வரலாம். தென் பி மைனஸ் ஏ ஹோல்டர்ஸ். திஸ் இஸ் விச் இஸ் பி மைனஸ் ஏ. திஸ் இஸ் பி மைனஸ் ஏ இல்லையா. நான் இந்த க்ரீனில் போட்டது பி மைனஸ் ஏ. ஆக்சுவலாக வந்து இது ரெண்டு ட்ரா பண்ணணும். அப்படி இல்லாட்டியும் கூட இது நீ வேறு கலரில் போட்டு பி மைனஸ் ஏன்னு காமிச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா யூஆர் உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் பார்ப்பாங்க பி மைனஸ் ஏன்னா தெரியுதா அப்படின்னு. பி மைனஸ் ஏ ஓல் டேஷ்னா இது இந்த டேஷ்னாவே அவுட்டர். அப்போ இந்த அவுட்டரில் வர்றத அப்படியே இந்த இடத்துல ஷேர்ட் பண்ணிக்கணும். இங்கே உள்ளே போகலாம், இதுக்குள்ளே போகலாம். அந்த பி மைனஸ் ஏ அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுல மட்டும் போகக்கூடாது. நான் இன்னும் கூட நான் ரெண்டு தடவை போட்டு வந்திருக்கலாம், மறந்துட்டேன். பட் நம்ம அந்த இடத்துல பி மைனஸே டைரெக்டாகவே பி மைனஸே ஹோல்டேஸ் பண்ணலாம். பி மைனஸே கம்பல்சரி நம்ம காமிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக இதை மட்டுமே போடலாம். ஸோ இந்த ஷேடிங் வந்து பி மைனஸே ஹோல்டேஸ்ன்னு சொல்லி. நவ் த நெக்ஸ்ட் ஒன் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். ஏ டேஸ் அப்படின்னா அவுட்ரா. அப்போ ஏ டேஸ் அப்படியே அவுட்டில் ஏக்குள்ளே வரக்கூடாது. திஸ் இஸ் ஏ டேஸ். ஏ டேஸ் மீன்ஸ் அவுட்ரு ஆஃப் ஏ, ஏயினுடைய வெளிப்பகுதி. இதுதான் வந்து ஏ டேஸ். தென் பி டேஸ்னால் என்ன? அவுட்ரு ஆஃப் பி, பீனுடைய வெளிப்பகுதி. பீனுடைய வெளிப்பகுதி அப்படிங்கிறப்போ இது இங்கே எல்லாம் ஷேட் பண்ணிட்டோம்.
இது செப்பரேட்டாக தான் ட்ரா பண்ணுன்ட்டு கம்பைண்டாகவும் வரலாம். இது எல்லாமே ஷேட் பண்ணிட்டோம். பி இது வந்து பீனுடைய அவுட்ரு தான். அப்போ இதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். மிஸ் என்ன மிஸ் ஏக்குள்ளே ட்ரா பண்ணுறீங்கன்னா பீடேஸ் அப்படின்னா என்ன? பீக்குள்ளே ஷேட் பண்ணக்கூடாது, பட் அவுட்ரில் பண்ணலாம். இப்போ பாரு நடுவில் இருக்கிற இந்த காமன் ரீஜன், இதுக்குள்ளே போகாமல் ஏடேஸுக்கும் பீடேஸுக்கும் யூனியனாக வரக்கூடியது இந்த ரெட் கலரில் ஷர்ட் பண்ண இந்த பகுதி தான் வந்து ஏடேஸ் யூனியன் பீடேஸ். புரியுதா? அடுத்தது வந்து ஏடேஸ் இன்டர்செக்ஷன் பீடேஸ். ஏடேஸ்னால் என்ன? அவுட்டர். ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறது. ஏன்னா இங்கே வந்து இன்டர்செக்ஷன் சொல்லிட்டாங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன். காமன் அப்படிங்கிறப்போ இந்த பகுதி மட்டும்தான் வரும், வெறும் அவுட்டர் மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். இல்லை இதை நீ தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். ஆனால் தனித்தனியாக போடுறத விட இதுதான் பெட்டர். ஏன்னா இதை நீ திங்க் பண்ணணும். இது வந்து என்ன சொல்கிறது, எதனால் இதை வருது அப்படின்னு திங்க் பண்ணுறப்போ மைண்ட் உனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பான மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா யூனியன்னா என்ன பிரச்சனையே இல்லை, எல்லாம் சகட்டு மணிக்கு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி போட்டுடுறோம். ஆனால் நான் சொன்னது இன்டர்செக்ஷன்னா காமன் சொல்லிட்டேன். அப்போ காமனாக இருக்கக்கூடியது இந்த அவுட்ரு மட்டும்தானே. ஏடேஸுக்கும் இந்த அவுட்ரு பகுதி இருக்குது, பீடேஸுக்கும் அவுட்ரு பகுதி இருக்குது. இந்த உள்பகுதி வந்து நமக்கு வராது. அப்போ இந்த அவுட்ரு மட்டும்தான் ஏடேஸ் இன்டர்செக்ஷன் பீடேஸு. இது ஏ பி. வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் தேர்ட் அண்ட் ஃபைவ்? தேர்டுக்கும் ஃபைவுக்கும் என்ன வந்து நீ காமனாக இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டி வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது வந்து தேர்டு, இதே ஃபிகர் தான் அந்த ஃபைவ்லேயும் இருக்குது பாரு. இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஃபிஃப்த்து ஃபிகர் பாரு, அதுவும் அதே தான். ஏ இன்டர்செக்ஷன் பி கோல்டேஸில் வந்து அதே ஃபிகர் தான் வரும். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன அப்சர்வ் பண்ண முடியுது? ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டேஸ் ஈக்குவல் டு ஏடேஸ் யூனியன் பீடேஸ், தே ஆர் ஈக்குவல். அந்த தேர்டும் ஃபைவும் ஈக்குவலாக இருக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் டிமார்கன்ஸ் லா. பிகினிங்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டேஸ் ஈக்குவல் டு ஏடேஸ் யூனியன் பீடேஸ். இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இந்த பகுதியில் யூனியன் வரும். சப்போஸ் இங்கே யூனியன் வந்தால் இந்த சைடு இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும்.